நாடாளுமன்றத்தில் தமிழ் எம்பிக்களால் சலசலப்பு, வேடிக்கை பார்த்த பிள்ளையார். இலங்கை கடற்தொழிலாளர்களுக்கு இலவச மண்ணெண்ணெய் வழங்கும் திட்டம் ஆரம்பம். பாடசாலை மாணவர்களுக்கு கிடைக்கவுள்ள சலுகை, கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. டாலரின் பெறுமதியில் இன்று ஏற்பட்டுள்ள மாற்றம், நாணய மாற்று விகிதம். நீதிபதி சரவண ராஜாவிற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கோரி இன்றும் யாழில் கவனவீர்ப்பு போராட்டம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஏனைய தமிழ் எம்பிக்களையும் இணைத்து இன்று சபையில் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தார். மயிலத்தமடு மேய்ச்சல் துறை பணியாளர்களுக்கு நீதி வழங்க கோரி அவர்கள் நாடாளுமன்றில் கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இன்று வெள்ளிக்கிழமை காலை நாடாளுமன்றம் கூடிய போது உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் துறை தொடர்பில் கருத்துக்களை வெளியிட்டார். இதன் பின்னர் வேண்டும் வேண்டும் எமது நிலம் எமக்கு வேண்டும், அழிக்காதே அழிக்காதே தமிழர்களின் நிலங்களை அழிக்காதே என்ற கோஷங்கள் அடங்கிய பதாதைகளை கையிலேந்தி நாடாளுமன்றத்தில் சபாநாயகரின் ஆசனத்திற்கு முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சீன அரசினால் இலங்கையின் கடற்றொழிலாளர்களுக்கு மண்ணெண்ணை விநியோகிக்கும் இரண்டாம் கட்ட செயல் திட்டம் கடந்த இரண்டாம் தேதி முதல் நாடெங்கும் அமல்படுத்தப்பட்டு வருகிறது. சிறிய அளவிலான கடற்றொழிலாளர்களுக்கு இரு கட்டங்களாக மண்ணெண்ணை வழங்கப்படுகின்றன. 15 கடற்றொழில் மாவட்டங்களில் பதிவு செய்யப்பட்ட நேரடியாக கடற்றொழிலில் ஈடுபடும் 29,057 OFRP மற்றும் MTRV மீன்பிடி படகுகளுக்கு இவ்வாறு இரண்டாம் கட்டத்தில் மண்ணெண்ணை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டத்தில் பாணந்துறை கடற்றொழில் துறைமுகத்தில் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, ராஜாங்க அமைச்சர் PL நிசாந்தடி சில்வா மற்றும் இலங்கை சீன தூதுவர் கிங்கோங் ஆகியோர் தலைமையில் இடம்பெற்றது. சீன குடியரசால் உதவி அடிப்படையில் 4.5 மில்லியன் லிட்டர் மண்ணெண்ணை வழங்கப்பட்டதுடன் அதன் சந்தை பெறுமதி தற்பொழுது 1,080 மில்லியன் ரூபாய் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாடசாலை மாணவர்களுக்கு காலணிகள் கொள்வனவு செய்ய 3,000 ரூபாய் மதிப்புள்ள பவுச்சர்கள் ஏறக்குறைய 800,000 பாடசாலைகளுக்கு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசித் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். பொருளாதார ரீதியாக பாதிப்பிற்குள்ளான மாணவர்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் எனவும் எதிர்வரும் 2 அல்லது 3 வாரங்களில் வவுச்சர்கள் விநியோகிக்கப்படும் எனவும் கல்வி அமைச்சன் அறிக்கை ஒன்றில் அமைச்சர் குறிப்பிட்டார். மாணவர்களுக்கு காலணிகள் கொள்வனவு செய்ய அடுத்த வருடம் இது மேலும் அதிகரிக்கப்படும் என அமைச்சர் பிரேமஜெயந்த் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை அடுத்த வருடம் முதல் பாடசாலை அமைப்பில் பல மாற்றங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது. இதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 318.28 ரூபாயாகவும் அதன் விற்பனை பெறுமதி 328.91 ரூபாய் பதிவாகியுள்ளது. ஆஸ்திரேலியன் பவுன் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 386.90 ரூபாய் அதன் விற்பனை பெறுமதி 402.61 ரூபாய் பதிவாகியுள்ளது. ஜூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 334.02 ரூபாய் அதன் விற்பனை பெறுமதி 348.99 ரூபாய் பதிவாகியுள்ளது. இதேபோன்று கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 230.28 ரூபாயாகவும் விற்பனை பெறுமதி 211.83 ரூபாய் பதிவாகியுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவண ராஜாவிற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கோரி ஜாலில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சட்டத்திற்கும் மனித உரிமைக்குமான நிலையத்தின் ஏற்பாட்டில் இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் இடம்பெறுகின்றது. யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு அலுவலகம் முன்பாக இன்று காலை 10 மணியளவில் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி சரவண ராஜாவிற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு குரல் கொடுக்கும் முகமாக இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் இடம்பெறுகின்றது. நாடாளுமன்றத்தில் தமிழ் எம்பிக்களால் சலசலப்பு, வேடிக்கை பார்த்த பிள்ளையார். இலங்கை கடற்தொழிலாளர்களுக்கு இலவச மண்ணெண்ணெய் வழங்கும் திட்டம் ஆரம்பம். பாடசாலை மாணவர்களுக்கு கிடைக்கவுள்ள சலுகை, கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. டாலரின் பெறுமதியில் இன்று ஏற்பட்டுள்ள மாற்றம், நாணய மாற்று விகிதம். நீதிபதி சரவண ராஜாவிற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கோரி இன்றும் யாழில் கவனவீர்ப்பு போராட்டம்.